வேதவேத்யே வேத்யே பரே ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதாத் ஆசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஜீவாத்மாக்களை ரக்ஷிப்பதற்காக இந்த உலகத்தில் எத்தனையோ அவதாரங்களை செய்கிறார் அவர் எப்படி இந்த உலகத்தில் அவதரிக்கிறாரோ அதே போல் அவரை பற்றி அறிவிக்கக்கூடிய வேதங்களும் இந்த உலகத்திலே பல அவதாரங்களை செய்கின்றன என்று பெரியோர்களுடைய கூற்று அப்போ பகவான் ராமனாக தசரதனுக்கு மகனாக தான் அவதரித்த போது வேதமும் வால்மீகி என்கிற மகரிஷியின் வாய் மூலமாக ராமாயணம் என்று ஒரு அவதாரத்தை எடுத்துக்கொண்டது பகவான் அவதரித்தால் அவனை சொல்லக்கூடிய வேதமும் அவதரிக்க வேண்டும் இல்லையோ பரமாத்மாவை பற்றி அறிந்து கொள்வதற்கு நமக்கு வேறு கருவிகள் கிடையாது வேதம் ஒன்றுதான் கருவி அப்போ அவர் ராமனாக பிறந்தால் அந்த ராமனுடைய பெருமைகள் அனைத்தையும் கூறுவதற்கு வேதம் சொல்ல வேண்டுமே வேதம் மூலமான வேதம் சொல்லாது அந்த வேதமே ராமாயணமாக பிறந்து அது ராமனுடைய பெருமைகள் அவனுடைய பக்தர்களின் மேன்மைகள் இது அனைத்தையும் சொல்லுகிறது அப்ப ராமாயணம் என்பது வேதத்தினுடைய மறுபிறவி வேதத்தில் இருக்கக்கூடிய பல அரிய கருத்துகள் ராமாயணத்திலே பல இடங்களில் எங்கு தொட்டாலும் வேதாந்தார்த்தம் எங்கு தொட்டாலும் உயர்ந்த சரணாகதி கோட்பாடுகள் எங்கு தொட்டாலும் சாதாரணமான வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய தர்மங்கள் அப்படித்தான் ராமாயணம் அமைந்துள்ளது அந்த வகையில் பார்த்தால் ஒரு முக்கியமான கருத்து நாம் வேதாந்தத்தில் சொல்லப்படுகிறது நாம் ஸ்வப்னம் காணும்போது நாம் பார்க்கக்கூடிய பொருள்கள் பொய்யானவையா அல்லது எல்லாம் உண்மையானவையான்னு கேட்டால் ந தத்திர ரதாக ரதயோகாக பந்தான சந்தி ரதான் ரதயோகான் பத சிருஜதி சஹி கர்த்தா என்று உபனிஷத்து கூறுகிறது நாம் ஸ்வப்னம் பார்க்கும்போது எதையெல்லாம் காணுகிறோமோ அதெல்லாம் முழுமையாக பொய்யானதுன்னு சொல்ல முடியாது அந்த பொருட்களை பகவான் அவ்வப்போது சிருஷ்டிக்கிறான் எப்படி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பொருள்கள் ஒரு விளக்கு இருக்குது புத்தகம் இருக்குது மேஜை இருக்குன்னால் அதையெல்லாம் பகவான் எப்படி படைத்திருக்கிறாரோ அதே போல நாம் உறங்கும் போது நாம் கனவில் என்னென்ன காணுகிறோமோ அது அனைத்தையும் கூட பகவான் தான் சிருஷ்டிக்கிறார் ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னென்னால் இப்போ கண்ணு முன்னாடி ஒரு மேஜை இருந்தால் அடியேனும் அதை பார்க்க முடியும் மற்ற நாலு பேரும் அதை பார்க்க முடியும் ஆனால் அடியனுடைய கனவில் நான் காணக்கூடியதை நான் மட்டும்தான் பார்க்க முடியும் வேறு யாரும் பார்க்க முடியாது அதுவும் நானும் இன்று மட்டும்தான் பார்க்க முடியும் மறுபடியும் அதே விஷயத்தை கனவில் காண முடியாது அப்போ அந்தந்த மனிதன் அந்தந்த காலத்தில் மட்டும் பார்க்கக்கூடிய படிக்கு சில பொருட்களை பகவான் படைக்கிறார் எதற்கு படைக்கிறார்னால் அது இந்த ஆத்மாவனுடைய பாபங்களையோ புண்ணியங்களையோ கழிப்பதற்காக நாம் பகவானிடத்தில் சரணாகதி செய்து விடுகிறோம் ஆனால் என்ன நிறைய பாப புண்ணியங்கள் பாக்கி இருக்கே அவை அனைத்தையும் நாம் அனுபவித்து கழித்தால்தான் முக்தி அடைய முடியும் அப்போது ஒரு வகையில் தூங்கும்போது கூட பகவான் பாப்பத்தை புண்ணியத்தை கழிச்சுட்டே இருக்காராம் நான் நிறைய பாபம் பண்ணியிருந்தேன்னால் உலகத்தில் என்னை நெஜத்தில் சிங்கம் துரத்தும் புலி துரத்தும் கொஞ்சமாக பாபம் பண்ணியிருந்தேனால் கனவில் புலி துரத்துற மாதிரி காணுவேன் நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தால் நெஜோ வாழ்க்கையில் பட்டாபிஷேகம் நடக்கும் கொஞ்சமாக புண்ணியம் பண்ணியிருந்தால் கனவுல பட்டாபிஷேகம் நடக்கிற மாதிரி கிராமம் காட்சி காணலாம் அப்ப அந்த கனவின் மூலம் கூட பகவான் பாப புண்ணியங்களை கழிக்கிறார் அதே போல கனவினாலே சில சூச்சனைகள் உண்டு நாம் கனவில் பார்க்கும் விஷயங்களை வைத்து நிஜ உலகத்தில் நடக்கப் போகிற சில கருத்துக்களை பகவான் கோடி காட்டுகிறார் சூச்சனை செய்கிறார் என்று உண்டு சொன சாஸ்திரம்னே உண்டு இந்தந்த பொருட்களை பார்த்தால் நல்லது யானையை பார்த்தால் என்ன பாம்பை பார்த்தால் என்ன வெள்ளையான யானையை பார்த்தால் என்ன இதை போல பல சுபங்களை குறிக்கக்கூடிய சில காட்சிகள் அசுபங்களை குறிக்கக்கூடிய சில காட்சிகள் இவை அனைத்தும் உள்ளன என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன அதை போன்ற ஒரு கனவைத்தான் திருஜட்டா என்கிற ஒரு அரக்கி தானும் கண்டாள் அரக்கியாக இருந்தாலும் நல்ல எண்ணம் வந்தது பாருங்க பிறப்பினால ஒருவர் தாழ்ந்தவராக இருந்தார் இராட்சசன் அசுரன் என்று சொன்னதற்காக அவருக்கு தீய எண்ணம் தான் இருக்க வேண்டும்னு தேவையே கிடையாது அசுரர்களுக்குள்ள தானே பிரஹ்லாதனான பக்தனாக இருந்தார் ஒருத்தன் ஒருத்தந்தானே விபீஷணனாக இருந்தார் அதே போல இந்த திரிஜட்டா என்பவள் இராட்சசியாக இருந்தாலும் சற்றும் தீய எண்ணம் கிடையாது ஒரு அழகான ஸ்வப்னம் கனவை தானும் கண்டாள் அந்த கனவை வந்து கூட இருக்கிற இராட்சசிகளிடத்தில் தான் பகிர்ந்து கொள்ளுகிறாள் சீதையை நாம் துன்புறுத்தக்கூடாது நான் இப்படி ஒரு கனவு கண்டே என்னுடைய கனவை நீங்கள் கேளுங்கள் என்று கூறுகிறாள் ராட்சசி திரஜட்டா விருத்தா பிரபுத்தா வாக்கியம் அப்ரவீத்து மயா திருஷ்டா தாருணோ ரோமஹர்ஷணா ராட்சசானாம் அபாவாய பர்துர் அஸ்யா பவாயச்ச சீதையனுடைய கணவன் ராமன் இருக்காரே ராமனுடைய மேன்மையை குறிக்கக்கூடியதாகவும் அவருடைய ஜெயத்தை வெற்றியை குறிக்கக்கூடியதாகவும் இராட்சசர்களுடைய அழிவை குறிக்க கூடியதாகவும் ஒரு கனவை நான் நேற்று கண்டேன் அந்த கனவை கூறுகிறேன் இராட்சசிகள் அனைவரும் கேட்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு தான் விவரிக்க தொடங்குகிறாள் முதலிலே ஒரு தந்தங்களால் யானையுடைய தந்தங்களால் செய்யப்பட்ட பல்லக்கு அந்த பல்லக்கிலே ஆயிரக்கணக்கான அன்னப்பறவைகள் முன்னால கட்ட உட்பட்டுள்ளன அந்த எல்லாம் இழுத்து வருகின்றன அதிலே ராமன் அமர்ந்து ஆகாச மார்க்கமாக வருகிறார் இது ஒரு காட்சியை அவள் கண்டாள் அடுத்தது ஒரு பெரிய வெள்ளை யானை வெள்ளை யானை என்பது சுபத்தை குறிக்கக்கூடியது என்று சொப்பனத்திலே தெரிவிப்பார்கள் வெள்ளை யானைக்கு ராமன் அமர்ந்திருக்கிறாராம் அருகிலே சீதைக்கு அருகிலே வந்து கையை கீழே நீட்டினாராம் சீதை அந்த கையை பிடித்துக்கொண்டு மேலே ஏறி ராமனோடு அந்த பெரிய யானையின் மீது அமர்ந்தாள் இது இரண்டாவது காட்சி நான் கண்டேன் அடுத்து ஏழு காளை மாடுகள் அந்த மாடுகள் பூட்டப்பட்ட ஒரு ரதம் அந்த ரதம் இழுத்து வர ராமன் இந்த கடலை தாண்டி லங்கையை வந்து அடைந்தார் என்று மூன்று காட்சிகள் முதல்ல ராமனை ஹம்சப்பறவை இழுத்துன்னு வருது அதுவும் சுபமான ஒரு காட்சி அடுத்து வெள்ளை யானைக்கு மேலே ராமனும் சீதையும் சேர்ந்து அமர்வது அதுவும் சுபமான காட்சி லங்கையை தான் தோற்கடிப்பதற்காக ஏழு எருதுகள் போட்டின ஒரு ரதத்திலே ராமன் வந்தார் இதையெல்லாம் நான் கண்டேன் என்று கூறினாள் அதற்கு மேலே லக்ஷ்மணேன சஹபிராத்ரா சீதையா சஹ வீரியவான் ஆருஹிய புஷ்பகம் திவ்யம் விமானம் சூரிய சந்நிபம் உத்தராம் திசம் ஆலோச்சிய பிரஸ்தித புருஷோத்தமாக அடுத்து தான் கண்டதை தெரிவிக்கிறாள் அழகான புஷ்பக விமானம் அந்த புஷ்பக விமானம் இராவணுடையது கீழே பார்த்தோமே குபேரனுடைய விமானம் அதை ராவணன் திருடி கொண்டு வந்து லங்கையிலே வைத்திருக்கிறான் அந்த புஷ்பக விமானத்தில் ராமன் சீதை லக்ஷ்மணன் மூவருமாக ஏறி லங்கையிலிருந்து வடக்கு நோக்கி புறப்பட்டு செல்வதை நான் கண்டேன் என்று அடுத்து விவரித்தாள் மூன்றாவதாக இராவணஸ் மயா திருஷ்டா முண்டாக தைல சமுட்சிதா ரத்த வாசாக பிபன் மத்த கரவீர கிருத புஷ்பகாதிய இராவண பதிதக்ஷிதௌ ராவணன் பெரிய புஷ்பக விமானத்திலிருந்து கீழே விழுவதை நான் கண்டேன் அவன் தலை மொட்டையடிக்கப்பட்டு உடல் முழுவதும் எண்ணெய் பூசிக்கொண்டு ஏதோ கள்ளு குடித்து தானும் பிரமத்திலே மத்தனாகத் திரிந்து கொண்டு கரவீர கிருதசிரஜகா அரளியாலே செய்யப்பட்ட ஒரு மாலையை அணிந்து கொண்டு இராவணன் புஷ்பக விமானத்திலே கீழே விழுந்து உயிரில்லாமல் உடல் கிடப்பதை நான் கண்டேன் என்று கூறினாள் அதற்கு மேலே கர்தபேனௌ சீக்கிரம் தஷிணாம் திசமாஸ்திதா ஒரு கழுதைக்கு பேரிலே ரா ராவணன் அமர்ந்து கொண்டு தெற்கு நோக்கி செல்வதை கண்டேன் தெற்குன்னு சொன்னால் நரகப்பட்டணம்னு அர்த்தம் அப்போ ராமன் வடக்கு நோக்கி போறார்னால் லங்கையிலிருந்து அயோத்தியை நோக்கி சென்றார் இவன் தெற்கு நோக்கி செல்கிறார்னால் நரகப்பட்டணத்தை நோக்கி சென்றார் அங்கு ஒரு பெரிய சேர் இருந்தது அந்த சேற்றுக்குள்ளே ராவணன் இறங்கி உடல் முழுவதும் சேரு பூசப்பட்டது லங்காச்சேயம் புரீ ரம்யா சாகரே பதிதா திருடா இந்த பெரிய லங்காங்கிற நகரை இருக்கே இந்த நகரமே சரிந்து போய் அதனுடைய கோபுரங்கள் எல்லாம் இடிந்து போய் வீடுகள் உடைந்து யாருமே மக்கள் இல்லாமல் வெறிச்சோடி போய் இந்த லங்கா நகரையே கடலுக்குள்ளே விழுவது போலே நான் கண்டேன் என்று திருஜட்டை கூறினாள் அப்போ ராமனை பற்றி சுபமான விஷயங்கள் ராமன் ஜெயித்து விடுவார் மறுபடியும் சீதையைத்தான் சேர்த்து கொள்வார் சீதையை மீட்டெடுத்து வடக்கு நோக்கி அயோத்திக்கு சென்று விடுவார் ராவணன் உயிரிழந்து விடுவான் தைலத்துல போடுறதுனாலே உயிர் இழப்பதுன்னு அர்த்தம் ஒரு உடலை நாம ரஷித்து வைக்கணும்னால் எண்ணெய்க்குள்ள குள்ள வைத்து ரக்ஷிப்பதுண்டு இதே போலத்தான் பரதனுக்கு கனவு ஏற்பட்டது அயோத்தியில் ராமன் புறப்பட்டு காட்டுக்கு சென்று விட்டார் தசரதன் உயிரை இற இழந்தாரோ இல்லையோ அந்த தசரதன் உயிரிழந்த அதே நாள் இரவு கேக்கைய தேசத்திலே பரதன் இருந்தான் பரதனுடைய மாமன் வீடு பரதனுடைய தாயார் கைகேயி அவளுடைய அண்ணன் கேக்கைய தேசத்து ராஜா இருந்தான் அந்த யுதாஜித்தினுடைய தான் பரதன் சென்றிருந்தான் அங்கு பரதனுக்கு ரொம்ப கொடிய சொப்பனங்கள் வந்து தசரதனமோ பெரிய மலையிலிருந்து கீழே விழுவது போலேயும் கீழே ஒரு எண்ணெய் சட்டி அந்த எண்ணெய் சட்டிக்குள்ளே தான் முழுகி இருப்பது போலேயும் கனவுகளை பரதன் கண்டார் பார்த்த உடனே அவனுக்கு ஒரே பயம் எழுந்திருந்து தூங்க முடியல ஏதோ அயோத்தியில் தவறு நடந்திருக்கிறது தகப்பனாருக்கா மக்களுக்கா ராமனுக்கா யாருக்கு என்னன்னு தெரியவில்லை ஆனால் ஏதோ தவறு நிகழ்ந்துள்ளதுன்னு பரதனுக்கு புரிந்துவிட்டது அவன் அந்த கனவை கண்ட கண்டு முடிப்பதற்குள் அவன் எழுந்து இந்த பயத்தோடு இருக்கும் போதுதான் அயோத்தியிலிருந்து தூதர்களும் வந்து இந்த போல தகப்பனார் அழைத்து வரச் சொன்னார் தசரதன் இறந்து விட்டார் அந்த தூதர்கள் சொல்லவில்லை ஒன்றும் சொல்லாமல் பரதனை வேகமாக அழைத்து வந்தார்கள் பிறகு தகப்பனார் மறித்ததை பரதனும் பார்த்து கொண்டான் அதை போல இங்கு ராவணனும் எண்ணச்சட்டியில் விழுந்து சேற்றுக்குள்ளே விழுந்து அந்த பங்கத்தாலே சேராலே உடல் முழுவதும் பூசிக்கொண்டு அவன் தாழ்ந்து நரகத்தை அடைவதையும் நான் கண்டேன் என்று திருஜட்டை சொன்னாள் இதோடு மட்டும் அல்ல ராமன் ஜெயித்து விட்டான் ராவணன் தோற்றுவிட்டான்னு பார்த்தாளோ இல்லையோ அதற்கு மேலே தெரிவித்தாள் ஏகஸ்தத்ரமயா திருஷ்டகா ஸ்வேத சத்ரோ விபீஷணஹா சதுர்தந்தம் கஜம் திவ்யம் ஆஸ்தே தத்திர விபீஷணஹா சதுர்பி சச்சிவை சார்தம் வைகாயசம் உபஸ்திதா அதோடு மட்டுமல்ல தனியாக ஏகா தனி ஒருவனாக தனக்கு நிகரே இல்லாதவனாக விபீஷணன் ஒரு பெரிய நாலு தந்தங்களை உடைய ஒரு பெரிய வெள்ளை யானை அந்த யானைக்கு பேரிலே அமர்ந்து விபீஷணன் நாலு மந்திரிகளோடு விபீஷணன் லங்கையை விட்டு ராமனை சரணம் புகும்போது நாலு பேரை அழைத்து கொண்டு வந்தாராம் சதுர்பி சக ராட்சசைகி உட்பபாத கதாபாணிகின்னு தெரிவிக்கிறார் இது யுத்த காண்டத்திலே இனிமே வரப்போகிற சரித்திரம் இப்போ காண்டத்தில் தான் இருக்கும் யுத்தகாண்டத்தின் தொடக்கத்தில் தான் விபீஷணன் ராவணனுக்கு உபதேசம் பண்ணி பார்க்கிறார் சீதையை திருப்பி கொடுத்து விடு ராமனுக்குன்னு விபீஷ ராவணன் கேட்கவில்லை அவனை அவமானப்படுத்தி விட்டான் ஒரு தாசன் சேவகனை எப்படி அவமானப்படுத்துவோமோ போல விபீஷணனை அவமானப்படுத்தினான் ராவணன் சரின்னு அங்கிருந்து புறப்பட்டு இனி இந்த கோஷ்டியிலிருந்து பிரயோஜனம் கிடையாது அதர்மத்தின் வழி ராவணன் செல்வதுன்னு முடிவெடுத்து விட்டான் நாம் ராமன் திருவடிகளை நாட வேண்டும் என்று விபீஷணன் புறப்பட்டாரோ லையோ அப்ப நாலு ராட்சசர்களை கூட அழைத்து வந்தாராம் அந்த நாலு பேரையும் தான் திருஜட்டை தான் சொப்னத்திலே கண்டிருக்கிறார் அப்போ ஒரு பெரிய யானை யானைக்கு மேலே ஏகா ஸ்வேத சத்திரஹா வெள்ளை கொடை வெண்கொடை என்பதே ஒரு ராஜாவுக்கான அறிகுறி சாமரங்கள் கொடை இது ரெண்டும் தான் ஒரு ராஜாவுக்கு அடையாளங்களாக சொல்லப்படுகின்றன அப்போ வெள்ளையான கொடையோடு உயர்ந்த யானைக்கு மேலே நாலு மந்திரிகளோடு சேர்ந்து விபீஷணன் அரசக்கோலத்தில் இருப்பதை நான் கண்டேன் ஆக இப்படி ராமன் ஜெயித்து விடுவார் ராவணன் அழிந்து விடுவான் இந்த லங்கைக்கு அரசனாக விபீஷணன் ஆகிவிடுவான் இதுதான் நான் கண்ட சொப்பனம் சொப்பனம் போய் நினைக்க வேண்டாம் சொப்பனம் நிஜோ வாழ்க்கையில் நினைக்க நடக்கப் போகிற விஷயங்களைத்தான் காட்டிக் கொடுத்திருக்கிறது அதனால் நீங்கள் நிதானத்தோடு நடக்க வேண்டும் இதனால என்ன சொப்னத்தை கண்டுவிட்டாள் அதனால என்ன பண்ணணும்னு சொல்லணுமே ராட்சசிகளுக்கு சொல்லி அதலால் சீத்தையனிடத்திலே நீங்கள் அபசாரப்பட வேண்டாம் என்று அடுத்த சர்க்கத்திலே திரிஜட்டை கூறுகிறாள் என்ன அர்த்தங்கள் கதை என்பதை அடுத்த பகுதியிலே நாம் பார்க்கலாம் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் சுந்தரகாண்டம் நிகழ்ச்சியை பார்த்து வரும் அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதோடு நீங்கள் தினமும் வரை ராமநாமத்தை ஜபம் செய்து அதை எங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணுக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ அறிவிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்திருந்தேன் பலரும் செய்து கொண்டு வருகிறீர்கள் தொடர்ந்து விடாமல் செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் பிரார்த்திக்கிறேன் அதோடு கூட நீங்கள் ஒவ்வொருவரும் இன்னொரு ஒருவரையோ இருவரையோ இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைத்து அவர்களுக்கும் ராமநாம ஜபம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் முக்கியமாக சிறுவர்கள் இளைஞர்கள் அவர்கள் இந்த பழக்கத்தை வளர்த்து கொண்டால் இது ஒண்ணு மூணு மாசத்துக்கு அல்ல வாழ்நாள் முழுவதும் ராமநாமத்தை நாம் ஜபம் செய்ய வேண்டியதுதான் ஐம்பது வயசுல தொடங்கி இருபது முப்பது வருஷம் செய்வதை விட பத்து வயசுக்கு ஒருவர் ராமநாம ஜபத்தை தொடங்கினால் எவ்வளவு நாமங்களை ஜபித்து பகவானை எப்படி மகிழ்விக்கலாம் அப்ப அனைவரும் தங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய சிறுவர்களையும் சேர்த்து கொண்டு அவர்களும் என்னென்ன ஜபம் செய்தார்கள் எங்களுக்கு தெரிவித்தால் அது அனைத்தையும் சேர்த்து ஸ்ரீராம நவமி மார்ச் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரும்போது ஒரு பெரிய நிகழ்ச்சியாக நடத்தி இந்த நாமங்கள் அனைத்தையும் பகவானுக்கு சமர்ப்பித்து கொண்டாட இருக்கிறோம் அனைவரும் தொடர்ந்த நிகழ்ச்சியை கண்டு ஜபத்தையும் செய்து எங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன்